ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீராம். கேரள அரசு வர செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து மூலிகை பெட்ரோல் தயாரிக்கிறதுக்கு அனுமதி அளிச்சிருக்கிறதா ராமர் பிள்ளை அவர்கள் மதுரை பிரஸ் மீட்ல அதற்கான ஆதாரங்களோட ஒரு செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்காரு. பெட்ரோல் அண்ட் டீசலோடைய விலை சில நாட்களாகவே தங்கத்தை விட கிடுகிடுன்னு உயர்ந்துட்டே இருக்க இந்த சமயத்துல இது போன்ற ஒரு நல்ல ஒரு செய்தி வெளியாயிருக்கிறதுனால அதை பத்தி டீட்டெயில் தான் இன்னைக்கு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடியில நீதான் ஒருவன், நாடி நரம்பெல்லாம் வெற்றி போராட்டமே. நம்முடைய இந்தியாவில் பெட்ரோல் மற்றும் டீசலுடைய விலை இதுவரை நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைஞ்சிருக்குன்னு தான் நாம இப்ப சொல்ல முடியும். மத்திய மாநில அரசுகள் பெட்ரோல் மேலையும் டீசல் மேலையும் விதிக்கப்படுற அதிகப்படியான வரிகள் தான் இதற்கான காரணமா இருக்கு. இந்த வரியை எப்படியாச்சும் குறைக்கலாம்னு மக்கள் பிளான் பண்ணி இந்த பெட்ரோலையும் டீசலையும் ஜிஎஸ்டிக்குள்ள கொண்டு வர்றதுக்காக அதிக போராட்டங்களையும் கோரிக்கைகளையும் வச்சாலும் மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே இதை கண்டுக்கிற மாதிரி தெரியல. ஏன் கண்டுக்க மாட்டுறாங்கன்னா, இந்த பெட்ரோல் அண்ட் டீசல் மேல விதிக்கப்படுற அதிகப்படியான வரிகள்னால வர இன்கம் மத்திய மாநில அரசுகள் ரெண்டுமே இடக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னு நம்முடைய பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இது போன்ற பாலிடிக்ஸால பெட்ரோலும் டீசலும் எவ்வளவு ரேட்டுக்கு வித்தாலும் நம்ம போன்ற சாதாரண மனிதர்களோட வாழ்க்கையில ஒரு அத்தியாவசியமான தேவையா இது ரெண்டுமே மாறி இருக்குங்கிறது உண்மை. மிக குறைந்த விலையில தன்னால மூலிகை பெட்ரோலை உற்பத்தி செஞ்சு அதை விற்பனையும் செய்ய முடியும்னு விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜபாளையத்துக்கு அருகிலே உள்ள மம்சாபுரத்தைச் சேர்ந்த ராமர் பிள்ளையோட நீண்ட நாள் விவாதமா இருக்கு. தன்னுடைய மூலிகை பெட்ரோலை ஐநா சபை, உலக வங்கி, மத்திய அரசின் கூட்டு திட்டம்னு எல்லா இடங்களையும் பதிவு பண்ணியும் வச்சிருக்காரு. நாம எது செஞ்சாலும் அதை எதிர்க்கிறது கண்டிப்பா ஒரு குரூப் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதே போல ராமர் பிள்ளைக்கு சப்போர்ட்டா ஒரு குரூப் இருந்தாலும் அவர் எதிர்க்கிறதுக்கு இன்னொரு குரூப் இருந்துகிட்டு தான் இருக்கு. அவர் கண்டுபிடிக்கிறது எல்லாமே போலின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் நின்று இருந்துகிட்டு தான் இருக்காங்க. ராமர் பிள்ளையோட மூலிகை பெட்ரோலை சுத்தி நிறைய சர்ச்சைகள் இன்னும் இருந்து கொண்டே இருந்தாலும் இந்த நிலைமையில அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, மதுரையில ஒரு பிரஸ் மீட்ல அதிக ஆதாரத்தோட பல தகவல்களை வெளியிட்டு இருக்காரு. அந்த செய்தியாளர்கள் சந்திப்புல நம்முடைய கழிவுநீர், தொழிற்சாலை கழிவுநீர், விவசாய கழிவுநீர் அண்டு மூலிகைகள் இதெல்லாம் யூஸ் பண்ணி பயோகேஸ், பயோ பெட்ரோல், பயோ டீசல் இது எல்லாத்தையும் தயாரிக்க போறதாகவும் சொல்லியிருக்காரு. அதோட செப்டம்பர் 10, 2020 கேரள அரசு மூலிகை பெட்ரோலை தயாரிக்கிறதுக்கு தனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறதா அதற்கான ஆதாரத்தையும் காட்டினாரு. கேரளா கவர்மெண்ட் ஆனது இதற்கு பர்மிஷன் கொடுத்ததோடு மட்டுமல்லாம 1600 ஏக்கர்ல 3 பகுதியில் இடமும் கொடுத்துருக்காங்க. மூலிகை பெட்ரோல் மேனுபேக்சரிங்க செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து தொடங்குறதா இவர் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாம இந்த மூலிகை பெட்ரோலை மேனுபேக்சரிங் பண்றதுக்காக கேரளாவில் மட்டும் 27 உற்பத்தி மையங்களை அமைக்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இவ்வாறு கேரளாவில் கூடிய விரைவில் தயாரிக்க போற முழு மூலிகை பெட்ரோலையும் விற்பனை செய்யறதுக்காக ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட முழு காப்புரிமையையும் தான் கொடுத்திருக்கிறதாகவும் அதற்கான ராயல்ட்டியை மட்டும் தான் வச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. இவருக்கும் தனியார் நிறுவனத்துக்கும் வச்சிருக்க அக்ரிமெண்ட்டையும் எடுத்து காட்டியிருக்காரு. அதுல ஒரு செய்தியாளர் உங்க மேல நிறைய கேஸ் இருக்கேன்னு கேட்டதுக்கு அதுக்கு இவர் மத்திய புலனாய்வுத்துறை சார்பில் கொடுக்கப்பட்ட ஒரு வழக்கானது தன்னுடைய மூலிகை பெட்ரோல்ல எந்தவித கெமிக்கலும் இல்லைன்னு நீதிமன்றத்திலே நிரூபிச்சதுனால அதற்கான தகுந்த ஆதாரம் இல்லைன்னு அந்த கேஸை நீதிமன்றமே தள்ளுபடி பண்றச்சுன்னு சொன்னாரு. தான் கேரளாவில் உற்பத்தி செய்ய போற மூலிகை பெட்ரோல் அண்ட் டீசலுடைய விலையானது 1 லிட்டர் வெறும் 39 ரூபாய்க்கே தான் விற்பனை செய்ய போறதாகவும் சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்லாம நாம இப்ப 800ல் இருந்து 1000 ரூபாய்க்குள்ள வாங்கிட்டு இருக்க 16 லிட்டர் சமையல் எரிவாயுவானது வெறும் 250 ரூபாய்க்கே வெளியிட போறதா திட்டமிட்டு இருக்காரு. இதே போல தமிழ்நாட்டிலையும் இந்த மூலிகை பெட்ரோலை சீக்கிரமா உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்யறதுக்காக சிஎம் கிட்ட பர்மிஷன் கேட்க போறதாகவும், அதே போல பர்மிஷன் கிராண்டர்னு சொன்னதும் அதை 1 லிட்டருக்கு 20 ரூபாய்க்கு தமிழ்நாட்டில் சேல் பண்ண இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராமர் பிள்ளையுடைய இந்த முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி அடையும் நமக்கு இப்ப தெரியாட்டாலும், இந்த முயற்சியானது மிகப்பெரிய அளவுல வெற்றி அடையும் போது நம்மை போன்ற ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு பெரிய உதவியாக இருக்குன்றதுல சந்தேகமே இல்லை. நம்முடைய வாழ்க்கை தரமும் பொருளாதாரமும் கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். 1000 தாண்டி போனால் ஓடியில நீதான்.